ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் ஸ்பேசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் ராஜஸ்தான் ராயல்ஸ் இந்த இரண்டு அணிகளுக்கு இடையேயான போட்டியில் மகேந்திர சிங் தோனியோட செயலுக்கு பல பேர் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சு வந்திருக்கிற நிலைமையில் தற்போது இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் சௌரவ் கங்குலி தோனிக்கு ஆதரவாக பேசியிருக்காரு அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம் இந்த ஆண்டுக்கான ஐபிஎல் சீசன்ல சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் ராஜஸ்தான் ராயல்ஸ் இந்த இரண்டு அணிகளும் மோதின போட்டியில இரண்டாவது இன்னிங்ஸ்ல கடைசி ஓவர ராஜஸ்தான் அணியின் பந்து வீச்சாளர் பென் ஸ்டோக்ஸ் இருந்து வீசினாரு அப்போது களத்துல சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் பேட்ஸ்மேன்கள் மின்சல் சாண்டனர் மற்றும் ரவீந்திர ஜடேஜா இவங்க இரண்டு பேர் வந்து இருந்தாங்க இதுல ஐந்தாவது பால வீசின பென் ஸ்டோக்ஸுக்கு கள நடுவர் நோபால் அப்படின்னு அறிவிப்பு விடுத்தாரு அந்த பந்துல இரண்டு ரன்கள் வந்து எடுக்கப்பட்டுச்சு ஆனா அதன் பிறகு முடிவை மாற்றிய நடுவர் இது வந்து நோபால் கிடையாது அப்படின்னு மாற்றி அறிவிச்சாரு இதனால சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் பேட்ஸ்மேன்கள் நடுவர்களோட கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டு இருந்தாங்க எப்போதுமே அமைதியா இருக்கிற மகேந்திர சிங் தோனி இந்த விஷயத்தை பார்த்து ரொம்பவே கடுப்பாயிட்டாரு உடனே அவர் மைதானத்துக்குள்ள புகுந்து கள நடுவர்களுடன் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டாரு இதனால ஐபிஎல் நிர்வாகம் இந்த போட்டியின் ஊதியத்திலிருந்து மகேந்திர சிங் தோனிக்கு ஐம்பது சதவீதம் அபராதமா விதிச்சாங்க மகேந்திர சிங் தோனியோட இந்த செயலுக்கு பல முன்னாள் கிரிக்கெட் வீரர்கள் பல பேர் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சாங்க இந்த நிலையில மகேந்திர சிங் தோனிக்கு ஆதரவா பேசியிருக்கிற இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் சௌரவ் கங்குலி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா மகேந்திர சிங் தோனியும் மனுஷன் தான் அவருக்கு மட்டும் கோபம் வராதா ஒரு கடினமான போட்டியில ரொம்பவே போராடி வெற்றிக்கு அருகில தன்னோட அணி வந்திருக்கும்போது போது கள நடுவர்களோட இந்த மாதிரி ஒரு பொறுப்பற்ற செயல்னால தன்னோட அணி தோக்கும் அப்படின்ற ஒரு நிலைமை வந்து வந்துச்சுன்னா எந்த அணியோட கேப்டனா இருந்தாலுமே இந்த மாதிரி கோவப்பட தான் செய்வாங்க அதையேதான் மகேந்திர சிங் தோனி செஞ்சிருக்காரு அதே போல இந்த ஐபிஎல் போட்டியில கள நடுவர்கள் செய்வது இதுவே முதல் தவறு கிடையாது ஏற்கனவே பல இது மாதிரியான சர்ச்சையான முடிவுகளை அவங்க கொடுத்திருக்காங்க மகேந்திர சிங் தோனி போன்ற ஒரு அனுபவம் வாய்ந்த வீரர் இந்த விஷயத்தையெல்லாம் தட்டி கேட்டால் மட்டுமே இனிவரும் போட்டிகளில் அவங்க தங்களோட தவறுகளை திரித்துக் கொள்ள முடியும் மகேந்திர சிங் தோனியோட இந்த செயலுக்காக அவருக்கு ஐம்பது சதவீதம் அபராதம் விதிச்சிருக்கிறது ரொம்பவே கண்டிக்கத்தக்கது மகேந்திர சிங் தோனி மேல தவறு இருந்தாலுமே கூட கலோ நடுவர்கள் மீது இருக்கிற தவறுக்கு என்ன தண்டனை கொடுத்தீங்க அப்படின்னு இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் சௌரவ் அங்குலி மகேந்திர சிங் தோனிக்கு ஆதரவாக குரல் கொடுத்திருக்காரு இவர் செய்திருக்க இந்த செயல் மகேந்திர சிங் தோனியோட ரசிகர்களை பெரிய அளவில் மகிழ்ச்சியை ஏற்படுத்திருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி